ஜோசாலுகாஸ் நிறுவனர் தினத்தை முன்னிட்டு அரசு பள்ளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பேட்டை ஜெயமஹாலில் நடந்த விழாவிற்கு மாநகர போலீஸ் துணை கமிஷனர் சரவணகுமார் தலைமை வகித்தார். நெல்லை கிளை ஜோசாலுகாஸ் மேலாளர் பிரேம்நாத் வரவேற்றார். நெல்லை வக்கீல்கள் சங்க செயலாளர் வக்கீல் காமராஜ், பேட்டை இன்ஸ்பெக்டர் ஹரிகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியைகள் பெல்சி செல்வபாய், தங்கத்தாய் உள்பட பலர் பேசினர். மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு விழிப்புணர்வு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டன. சமுதாய சேவை பங்களிப்பு திட்டத்தின் கீழ் ஜோசால்காஸ் சார்பில் சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மேசை, பெஞ்சுகள், மின் விசிறிகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாநகர போலீஸ் துணை கமிஷனர் சரவணகுமார் மற்றும் அதிகாரிகள் வழங்கினர். ஆரம்பிச்சதுலேருந்தே சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம் ஒவ்வொரு வருஷமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோடி 5 கோடி ரூபாய்க்கு மேலே ஒவ்வொரு வருஷமும் ஜோசாலுகாஸ் குரூப் பண்ணுறாங்க. எல்லா வருஷமும் நம்ம இந்த
நல்வேலிக்காகவும் பண்ணுறாங்க. இந்த வருஷம் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம அரசு ஸ்கூல்கள் தான். அப்போ இந்த வருஷம் நல்ல சிறப்பாக பண்ணியாச்சு. நம்ம எல்லா வருஷமும் பண்ணுவீங்க. எல்லாம் நம்ம நெல்லை மக்களோட ஆதரவு உள்ளதுனால நமக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியுது. இப்போ மேலும் நெல்லை மக்கள் எங்களுக்கு இதுவரைக்கும் கொடுத்த ஆதரவு இதுக்கு மேலே கொடுக்கணுங்கிறத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். இன்றைக்கி ஒரு 6 lakh rupees ப்ராடக்ட் கொடுத்துருக்கு. இது இப்போ ஜஸ்ட் ஒரு குவார்ட்டர்ல இது மட்டும்தான். இது இப்போ நம்ம ஒரு பெருசாக பண்ணதுனால இப்படி பண்ணியிருக்கு. நம்ம ஒவ்வொரு 3 months ஒவ்வொரு தேவையானங்களுக்கு வரும்போது நம்மளாக தேடி கண்டுபிடிச்சு பெரிய பப்ளிசிட்டி அப்படி கொடுக்கறது இல்லை. இந்த வட்டி கொஞ்சம் கிராண்டாக பண்ணியிருக்கோம், அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன். இந்த வட்டி இப்போ கொடுக்கறது 6 lakh rupees ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறோம் சார்.